ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவிப்ரஸ் கிச்சன். இன்றைக்கு கேழ்வரகு வச்சு ஒரு சூப்பரான ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டாக ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவு வெங்காயம் வதங்கினதும் முருங்கைக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ரொம்ப கம்ப்ளீட்டாக வதங்க விடாதீங்க முருங்கைக்கீரையை, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் மட்டும் வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இந்த அரைச்சிருக்க காஞ்ச மிளகாவும் பூண்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தாளிச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், வெங்காயம், முருங்கைக்கீரை இதெல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ml கப்பில் வந்துட்டு கேழ்வரகு அளந்து எடுத்து வச்சுருக்க மெஷர் பண்ணி, ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா நம்ம ட்ரையாக இருக்கும் போது மாவோட நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு டோவாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. 2 மெத்தடில் தட்டலாம். ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக வாழையிலேயே அப்படியே தண்ணி தொட்டு தொட்டு தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழையிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி மைக்கா கவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பால்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் தொட்டு தொட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பிலே கூட நீங்கள் தட்டிக்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அயன் தவா எடுத்திருக்கேன். சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு அடையே இதில் சேர்த்துடலாம். அங்கங்கே லைட்டாக அந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் வேகணும். நல்லா கம்ப்ளீட்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கேழ்வரகு அடை சாப்பிட்றதுக்கு. நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓல்ஸ்லாம் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். சுற்றி எண்ணெய் போட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம் அடுப்புலையே. நல்லா சிம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேழ்வரகு வேகும். கையில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் கரைஞ்சிரும், உள்ளே மாவு வெந்திருக்காது. ஸோ பொறுமையாக இந்த மாதிரி எல்லா கேழ்வரகடையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.